அமெரிக்காவை கொரோனா வைரஸ் தொற்று ஆட்கொண்டிருக்கும் இதே வேளையில் மற்றொருபுறம் சூறாவளியும் சுழண்டடித்துள்ளது இதனிடையே அமெரிக்காவில் ஊரடங்கை தளர்த்தும் முழு உரிமையும் அதிபரிடமே இருப்பதாக ட்ரம்ப் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது உலக வல்லரசான அமெரிக்காவில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்துள்ளது இது ஒருபுறம் அமெரிக்காவை கலங்கடித்துக் கொண்டிருக்க அந்நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் மாபெரும் சூறாவளி காற்று வீசியுள்ளது டெனிசி மாகாணத்தையே புரட்டிப்போட்ட இந்த சூறாவளியால் முப்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஏராளமான வீடுகள் நிறுவனங்கள் கட்டிடங்கள் உருகுலைந்து காணப்படுகின்றன காற்றில் கரைந்த வீடுகளை எண்ணி கண்ணீர் வடைக்கும் அமெரிக்க மக்கள் கொரோனா அச்சுறுத்தலுக்கு இடையில் இந்த இயற்கை சீற்றமும் தங்களுக்கு பேரிடியாக அமைந்துள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் அமெரிக்காவின் அரசியல் அரங்கிலும் பல்வேறு சூறாவளிகள் இன்றைய தினம் அரங்கேறின வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் டிரம்ப் President of the United States calls the shots. If we weren't here for the states, you would have had a problem in this country like you've never seen before. We were here to back them up, and we back it we've more than backed them up. We did a job that nobody ever thought was possible. It's a decision for the President of the United States. Now with that being said, we're gonna work with the states because it's very important. தொடர்ந்து பேசிய அவர் நியூயார்க் லூசியானா மெக்ஷிகன் போன்ற பகுதிகளிலேயே கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருப்பதாகவும் மற்ற மாகாணங்களில் பெரும் பாதிப்பு இல்லை என்றும் குறிப்பிட்டார் இன்னும் சில தினங்களில் கொரோனா பாதிப்பு இல்லாத மாகாணங்களில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு கடைகள் திறக்கப்படும் என்றும் ஆனால் எந்தெந்த மாகாணங்கள் என்பதை தற்போது கூற மாட்டேன் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அதிபர் டிரம்பின் இந்த கருத்துக்கு ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மாகாண ஆளுநர்களிடமிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இதுகுறித்து பேசிய நியூயார்க் ஆளுநர் ஆண்ட்ரி குவாமோ அனைத்து அதிகாரங்களையும் குவித்து வைத்திருக்க ட்ரம்ப் ஒன்றும் அரசர் இல்லை என்று காட்டமாக விமர்சித்தார் டிரம்பின் இந்த பேச்சு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று பல்வேறு மாகாண ஆளுநர்கள் தெரிவித்தனர் இதனால் அதிபர் டிரம்பின் மைய அரசுக்கும் மாகாண அரசுகளுக்கும் இடையே அதிகாரப் போட்டி ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஸ்தாபக சாசனத்தின்படி அதிபருக்கே அனைத்து அதிகாரங்களும் உள்ளதாக டிரம்ப் கூறியிருக்கக்கூடிய நிலையில் பொது சுகாதாரம் தொடர்பாக மாகாண ஆளுநர்கள் பிறப்பித்த உத்தரவுகளை மாற்றும் அதிகாரம் அதிபர்களுக்கு இல்லை என்று சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் கொரோனா பெருந்தொற்று சூறாவளி காற்று மற்றும் அரசியல் குழப்பங்களுக்கு இடையே அமெரிக்க தேசம் சுழன்று வருகிறது